ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கு உங்களை மகிழ்வித்து மகிழணும்னு ஆசைப்படுறதுனால திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்கில் வந்து ஒரு வகுப்பு பிளான் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு பார்க்குற அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்க அந்த வகுப்பில் திருச்சி வகுப்பில் சேரணும் அதாவது திருச்சி பெரம்பலூர் இல்லை அரியலூர் இந்த மாதிரி பக்கத்தில் தஞ்சாவூர் இந்த மாதிரி இதில் நான் மதுரையிலேருந்து நிறைய பேர் புக்கிங் பண்ணியிருக்கிறீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க ஸோ வர விருப்பமாக இருக்கிறவங்களுக்கு நான் அன்பாக சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா இது வந்து கட்டண வகுப்பு தான் இது வந்து நான் இலவசமாக பண்ணலை இது நான் அந்த வென்யூ அதாவது எந்த எந்த ஹோட்டலில் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணலை ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு கன்சாலிட்டேட்டடாக அதாவது ஒரு எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்றது எக்ஸாக்ட் இது தெரியாதனால ஓ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம் அது வந்து டெஃபினட்டாக மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்கில் டெஃபினெட்டாக நம்ம சாட்டர்டேஸ் இல்லை சண்டேஸ் இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம பார்த்துட்டு ஏன்னா சண்டேஸில் இருக்கவங்க தான் உங்களுக்கு அந்த திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் வந்து சண்டே மட்டும்தான் உங்களுக்கு லீவாக இருக்கும் எனக்கு தெரியும் அதனால அந்த அந்த மாதிரி டயத்தில் தான் ஒரு கம்ஃபர்ட்டாக காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சில பேர் நிறைய பேர் எனக்கு கேட்கும்போது சார் நாங்கள் குடும்பத்தோடு நாங்கள் வரணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க சந்தோஷம் உங்களை மனமார வரவே இருக்கிறேன் ஆனால் என்ன நீங்கள் ஒரு விஷயம் அன்பாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு நபருக்கு நம்ம கண்டிப்பாக இதை பண்ணலாம் பட் மித்தவங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாதது இல்லை ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸில் நம்ம பண்ணும்போது அந்த ஃபுட்டுக்குன்ட்டே ஒரு இது வரும் அதனால் நீங்கள் இன்கேஸ் அந்த ஃபுட் லெவலுக்கு உங்களால் அக்காமடேட் பண்ணிக்க முடிஞ்சுதுன்னா நீங்கள் பத்து பேர் கூட வாங்க எனக்கு அதை பற்றி இல்லை ஸோ பட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஜோதிடம் சம்மந்தமாக ஃபஸ்ட்டே உங்களுடைய நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணும்போதே உங்களோட டேட் ஆஃப் பர்த் குடும்பத்தில் ஒத்தருக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரையாராக அந்த நிகழ்ச்சி செய்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லா தகவலும் சொல்லிடுவோம் ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றிலாம் சொல்கிறதுக்கெலாம் அடியே எனக்கு சுத்தமாக பிடிக்கிறது சில நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தேன் ஒரு ப்ரோக்ராம்ஸ்லாம் நிற்கிற ஒரு என்னமோ பெரிய கடவுள் மாதிரி அவங்க உட்காந்துருக்கங்களா என்னமோ ஒரு சாதாரண மாதிரி ஆளுங்க மாதிரி அவங்கள உட்காந்து கேலி பண்ணுறது அவரை பற்றி அசிங்கமாக பேசுகிறது இது மாதிரிலாம் நான் சில நிகழ்ச்சியெலாம் பார்த்தேன் ஐ டோட்டலி இட் சரிங்களா ஏன்னா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது ஏன்னா எல்லாேருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் எல்லோரும் மனிதர்களே அப்போ ஸ்டேஜில் ஒருத்தர் நின்றுட்டார்ன்றக்கா அவர் ஒன்றும் கடவுளும் கிடையாது கீழே உட்காந்துருக்கவங்க ஒன்றும் விஷயம் தெரியாதவங்களும் கிடையாது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்காது ஸோ அதனால் எதெல்லாம் தப்புகள் நிறைய நடக்குதோ அதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் நடக்காது உங்களோட பர்சனல் லைஃப் உங்கள் பர்சனல் லைஃப்பாக மட்டும்தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் உங்களோட முன்னாடியே நீங்கள் அந்த ஜா தகத்தை கணிச்சிக்கலாம் மாதிரி உங்கள் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும் அந்த ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்கும்போது உங்களுக்குன்னு அந்த நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே ஸ்பெஷல் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருவோம் நம்ம ஸ்பெஷல் நம்பர்ஸ் கொடுக்கும்போது தயவு செஞ்சு அவங்க பக்கத்தில் கூட இருக்கவங்கள்ட்டெல்லாம் அந்த நம்பர்ஸ்லாம் சொல்லக்கூடாதுன்றதையும் நம்ம சொல்லிடுவோம் அதெல்லாம் நீங்கள் உங்கள் பர்சனல் இதை சொல்ல வேண்டாம் அதை நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் ஜென்ரல் கொஸ்டினர்ஸ் இருக்கும்போது கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் மாதிரி நம்ம பிளான் பண்ணும்போது அந்த மாதிரியே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அன்பர்களே அப்போ அந்த கொஸின் செ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸில் வரும்போது அதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அது சம்மந்தமான கேள்விகள் இருக்கும் அதே மாதிரி பழைய எங்கிட்ட ஜாதகம் பார்த்து பயனடைஞ்சவங்களும் சரி அதே மாதிரி எங்கிட்ட வந்து ஜோதிடம் கற்றுட்டு அதே மாதிரி தாந்திரிக சாஸ்திரம் அதே மாதிரி மந்திர சாஸ்திரம் சாஸ்திரம் இதெல்லாம் கற்றுனவங்க தாராளமாக இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் திருச்சி பக்கத்துல இருக்கிறவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அன்பர்களே உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசையோடு இருக்கேன் ஏன்னா வந்து நீங்க தான் கொடுத்த ஊக்கமும் எனக்கு கொடுத்த தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு ஐயாயிரம் பேர் நீங்கள் என்னை கூப்பிட்டு சொல்லும்பொழுது எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா நம்ம அந்த ஒரு முயற்சி எடுக்கும்போது நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது தான் எனக்கும் அது ஒரு சந்தோஷம் கொடுக்குது அப்போ எனக்கு இன்னும் நிறைய பண்ணணும் சரி பார்த்துக்கலாம் இதில் எல்லாமே காஸ்ட் இன்வால்வ்டுங்க சரிங்களா நான் ஏன் தொடர்ந்து பண்ணுறோன்னா எல்லாத்துலேயும் இஸ் இன்வால்வ் பட் இருந்தாலும் என்னென்னா நீங்கள் சரி ஓகே எல்லாமே நல்லா இருக்காங்க போது இன்னும் நிறைய செய்வோம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு என்கரேஜிங்காக நம்ம உள்ளே வர வந்துட்டு இருக்கோம் அன்பர்களே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தாராளமாக இதில் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க இது இதுக்கு அடுத்த வகுப்பு வந்து நம்ம சென்னையில் பண்ணுறோம் அது நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம் இப்போ அந்த மார்ச் மாதம் முடிச்சுட்டு சென்னையில் பண்ணலாம் இப்போயே நிறைய பேர் சென்னைக்கு வரேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க பட் இதை முடிச்சுட்டு தான் நம்ம அதை புக்கிங் எடுப்போம் அதனால் நம்ம அதையும் நம்ம அப்புறமா நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி இப்போ நம்ம தொடர்ந்து இந்த தாந்திரிக ரீதியான மந்திர சாஸ்திரத்தில் வரும்பொழுது நிறைய பெண்களுக்கு சில தொந்தரவுகள் சில விஷக்கிருமிகள்னால சில தொந்தரவுகள் வந்துட்டே இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தப்பான ஒரு செயல்பாடுகள் தப்பான சிந்தனைகள் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க அந்த பெண்களுக்கு ஒரு சுய பாதுகாப்பு அப்போ அவங்க வீட்டிலேருந்து வெளியே போகும்பொழுது வரும்பொழுது தேவையில்லாத துர்குணங்கள் படைத்தவர்களிடமிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு தெய்வீக சக்தி ஒரு சக்தி ஸ்வரூபமாக அவங்க கூட இருக்கிறதுக்கும் அப்படிங்கும்போது அதுக்கான மந்திர பிரயோகம் தான் இது இது பெண்களை தானே தற்காத்து கொள்ளக்கூடிய பிரயோகம் சரிங்களா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு அஸ்திர பிரயோகம்னு நாங்கள் சொல்லுவோம் ஆஸ்திர பிரயோகம் சஸ்திர பிரயோகம் நிறைய இருக்குது சரிங்களா இதில் வந்து அந்த மந்திரப்பிரயோகத்தில் அஸ்திர பிரயோகம் அஸ்திரம் என்பது ஆயுதம்னு அர்த்தம் சரிங்களா அப்போ அந்த ஆயுத பிரயோகம் பண்ணும்பொழுது ஆகும் அந்த மாதிரி தப்பான சிந்தனைகளோட இந்த பிரயோகம் பண்ணின்னு இருக்கவங்களுக்கு வந்து பண்ணும் பொழுது அவங்களுக்கு யார் இந்த மாதிரி தப்பான சிந்தனைகளில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அது தப்பாக போய்டும் அதனால் அது வந்து நம்ம எதுவும் செய்யலை நம்ம தெய்வத்திட்ட கும்பிடுறோம் என்ன காப்பாற்றிக்கோன்னு சொல்கிறோம் அதில் வந்து சுற்றி இப்போ ஒரு கரண்ட் வேலியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு வந்து தொட்டால் நம்ம அது தான் ஸோ அதனால் இந்த மந்திர பிரயோகத்தை எனது அன்பார்ந்த சகோதரிகள் அத்தனை பேரும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது பல வகையில் உங்களை காப்பாற்றும் இது நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒர்க்கிங் கிளாஸில் இருக்கக்கூடிய அன்பான சகோதரிகளாக இருந்தாலும் சரி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு வந்து ஒருவேளை தொந்தரவுகள் இருக்குது இந்த மாதிரி போகிற இடங்களில் பிரச்சனைகள் இருக்குது ஒரு சுய ஜாதகத்தில் மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க ஏன்னா கால ஜாதகத்தை பார்த்துக்கும்போது சில கிரக அரசர்கள் கிரக அரசர்கள்னால் நவகிரகங்களை தான் நான் நவ கிரக அரசர்கள் சொல்கிறேன் அப்போ அந்த நவ நவகிரக அரசர்கள்னால் சில பாதிப்புகள் சில நேரத்தில் உண்டாகிறது உண்மையே அப்போ அதோட விஷயத்தை நம்ம சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை இதுக்காக நீங்கள் போய் பரிகாரம் பண்ணுறேன் லட்சக்கணக்கில் நான் போய் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன் அவங்க மாற்றிடுவாங்க ஜோசியர்னாலேயோ வேறு எந்த கன்சல்டன்ட் தசை மாத்துகிற கன்சல்டன்ட்னாலேயோ யாரோட தலையெழுத்தையும் யாரும் மாற்ற முடியாது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆழமாக புரிஞ்சுக்குவீங்க என் கூட பழகிறவங்களுக்கே என்னை பற்றி தெரியும் உங்களுடைய வழி சந்தோஷம் துக்கம் உங்களுக்கு மட்டுமே புரியும் அதனால் இந்த பிரயோகங்களை கற்றுண்டு நீங்கள் இந்த வழிபாடுகளை செஞ்சுக்கும் பொழுது தான் உங்களுக்கு வந்து மாற்றங்கள் வருமே ஒழிஞ்சு யாரும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அதனால் இந்த மந்திர பிரயோகத்தை நீங்கள் பண்ணிக்க பண்ணிக்க நல்ல மாற்றங்கள் வரும் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க ஓம் சக்தி சக்தி கபாகு கபாகு சுக சுக சிவாய நமக ஓம் சக்தி சக்தி கபாகு கபாகு சுக சுக சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை விடாமல் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி எப்பயும் தான் விநாயகர் மந்திரம் அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வ மந்திரம் அதுக்கப்புறமா உங்கள் இஷ்ட தேவதா மந்திரம் அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை செய்யுங்க இதுக்கப்புறம் நல்லபடியாக பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி குரு தட்சிணையாக ஏதோ ஒரு காசை கோயிலில் போய் போட்டிருங்க கோயிலில் போய் போட்டுருங்க அது வந்து குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சாஸ்திரத்தில் இருக்கிறதுனால சொல்கிறோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான மந்திர பிரயோகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி கூறிவிடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவா ஓம்